தமிழுறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சீமான் எவ்வளவு எடுத்து சொல்லியும் திருந்தாத ஜென்மங்கள், இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேசியிருக்கோம். அதாவதுங்க, நடிகர்களுக்கு பாலபிஷேகம் செய்வது, நடிகர்களின் படம் வெற்றியடைய வேண்டுமென மண்சோறு சாப்பிடுவது, இது போன்ற செயலை அண்ணன் சீமான் அவர்கள் கடுமையாக எதிர்த்து மக்கள் மத்தியில் பேசி வந்தாருங்க. அண்ணன் சீமான் அவர்கள் எவ்வளவு எடுத்து சொல்லியும் திருந்தாத ஜென்மங்களாக ரஜினி ரசிகர்கள் உள்ளார்கள். குறிப்பாக ஜெயிலர் படம் வெற்றி பெற வேண்டுமென்று வேண்டிக்கொண்டு திருப்பரங்குன்றத்தில் மண்சோறு சாப்பிட்டுள்ளார்கள். இந்த செயலை சமூக வலைதளத்தில் பலரும் கண்டித்து வருகிறார்கள். குறிப்பாக கனல் என்ற சகோதரர் வந்து, ஜெயிலர் படம் வெற்றி பெற்றவுடன் மண்சோறு சாப்பிட்ட இவர்களுடைய பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு வருமானம் கொட்டிவிடும், குடும்ப வாழ்வு சிறப்பாகிவிடும், இவர்கள் பெற்ற பிள்ளைகள் அரசு வேலை கிடைத்து வேலைக்கு சென்று விடுவார்கள், என்னங்கடா கொடுமை, இவ்வளவு நவீன காலத்திலும் இருக்கும் முட்டாள்களா என்று தனது சிறுப்படி பதில கொடுத்திருக்காருங்க. அதே போல கார்த்திக் என்ற சகோதரர் வந்து, இவனுங்களுக்கு பிள்ளைகள் இருக்காங்களா இல்லையா, இன்னும் இவனுங்களை உயிரோட வீட்டில் வைத்துள்ளனர், விஷத்தை வைத்து கொல்லாமல் கேவலண்டா டே என தனது வருத்தத்தை பதிவு பண்ணியிருக்காருங்க. அதே போல பாலமுருகன் என்ற சகோதரர் வந்து, அப்படியே கொஞ்சம் எலி மருந்தையும் கலந்து தின்னுங்கடா, பூமிக்கு பாரமாச்சு குறையும் என்று தனது கருத்தா பதிவு பண்ணியிருக்காருங்க. முக்கியமா நீங்களே யோசிச்சு பாருங்க, என்னமோ ரஜினி தான் இவர்களின் குடும்பத்தை எல்லாம் பார்ப்பது போலையும் சமூகத்தை பற்றி எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் அறவேக்காடுத்தனமாக ரஜினி ரசிகர்கள் இந்த செயலில் ஈடுபட்டுள்ளார்கள். குறிப்பாக ஜெயிலர் படம் வெற்றியடைய வேண்டும் என மண்சோறு சாப்பிட்டிருக்கும் ரஜினி ரசிகர்களின் இவர்களின் செயல்பாடுகளை நீங்க எப்படி பார்க்குறீங்கன்றதை உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.